காவடி வீராபுரத்தை சேர்ந்த 9 வயது சிறுமி தானியா முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இது குறித்து தகவல் அறிந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறுமியின் சிகிச்சைக்கு நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். அதன்படி சிறுமிக்கு கடந்த 23ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் சிறுமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது தானியாவின் முகம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே சிறுமி சிகிச்சைக்கு முன் இருந்த புகைப்படத்தையும் சிகிச்சைக்கு பின் உள்ள புகைப்படத்தையும் மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராஜகுளம் பகுதியில் இன்டோடெக் என்ற தனியார் டிரான்ஸ்பார்மர் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இரவு நேர ஷிப்டில் சுமார் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்துள்ளனர். அப்போது அனைவரும் தொழிற்சாலையினுள் இரவு நேர உணவை சாப்பிட்டுள்ளனர். திடீரென தொழிலாளர்கள் சுமார் 20 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பதற்றமடைந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தொழிலாளர்களுக்கு வழங்கிய ரசத்தில் பல்லி ஒன்று விழுந்து கிடந்தது தெரிய வந்தது. இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி கடற்கரையில் குப்பைகளுடன் சேர்ந்து பொம்மை போன்ற ஒரு உருவம் மிதந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் சிலர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற தென்பாக்கம் காவல்துறையினர் தொப்புள்குடி அறுக்கப்படாமல் கிடந்த குழந்தையை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு அப்பகுதி கடற்காவல் நிலைய காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு சென்ற கடற்காவல் படையினர் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உடற்கூறு ஆய்வில்தான் குழந்தை இறப்பு குறித்த காரணம் தெரியும் என்றும் அதன் பிறகு உரிய வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் வசிப்பவர் சரவணன். 48 வயதான இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி அதே கிராமத்தில் வசிக்கும் 5 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு விசாரணை பெரம்பலூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் விசாரணை நிறைவுற்று இவ்வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியானது. இதில் சரவணனுக்கு ஆயுள் தண்டனையும் ₹1,00,000 அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமாரவேல் தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ₹6,00,000 இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் 8ஆம் தேதி நெல்லையில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தருகிறார். இதனை முன்னிட்டு நெல்லை மாநகரில் கடந்த 10 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக கிடந்த சாலைகளை மாநகராட்சி நிர்வாகம் அவசரமாக புதுப்பித்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து நெல்லையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தை முறையாக அகற்றாமல் சாலை விரிவாக்கம் பணிகள் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த சாலையில் 100க்கணக்கான பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதால் எந்நேரமும் விபத்து ஏற்படலாம் என்ற அச்சம் வாகன ஓட்டிகளிடம் நிலவி வருகின்றது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் மின்கம்பத்தை அகற்றி சாலையை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியம் பாலவிடுதி பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பழனிசாமி என்பவர் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழனிசாமி மீது புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் பழனிசாமி பணியில் இருக்கும் போது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது சொந்த கிராமமான ராசாப்பட்டியில் உள்ள பள்ளிக்கூடம், கோவில் மற்றும் அரசு நத்த நிலங்களை தன் பெயருக்கும் தனது உறவினர்களின் பெயருக்கும் மாற்றியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தனிநபருக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் காலி நிலங்களையும் பட்டா மாற்றி நிலத்தை வில்லங்கப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பழனிசாமி மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது வீடு மற்றும் நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி அக்கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதற்கு முன்னதாக பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வஉசியின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வஉசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 696 கோடியில் மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் கொடுப்பதற்கு பதில் பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தலாம், மாணவிகளுக்கு அரசு கொடுக்கும் 1,000 ரூபாய் வைத்து ஒரு சிலிண்டர் கூட வாங்க முடியாது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ராகுல் காந்தி நடைபயணத்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது, அவர் நடந்தால்தான் மக்களின் கஷ்டம் தெரியும்,
நடந்த பிறகாவது அவருக்கு ஞானம் வருகிறதா என்று பார்ப்போம் என கூறினார். வடமாநிலத்தில் பல்வேறு யுக்திகளை கொண்டு வசூல் வேட்டையில் ஈடுபடுவது வழக்கம். அதில் ஒரு வகையாக பூம்பூம் மாட்டுக்காரர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் தனது மாட்டை அலங்கரித்து வீடுகளுக்கு முன்பாக வந்து பிபி ஊதி மாட்டின் மூலம் வசூல் செய்வது வழக்கம். அப்போது முன்பெல்லாம் கையில் உள்ள சில்லறைகளை கொடுப்பதும் மாடு தலையை ஆட்டுவதுமாக இருக்கும். ஆனால் தற்போது டிஜிட்டல் இந்தியாவிற்கு ஏற்றது போல் பூம்பூம் மாட்டுக்காரர் ஒருவர் தனது மாட்டின் நெற்றி பட்டையில் வங்கியின் பார்கோட் அட்டையை மாட்டி வைத்துள்ளார். அதை காண்பவர்கள் அதில் ஸ்கேன் செய்து பணத்தை அனுப்பும் காட்சி தற்போது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. திருவாரூர் மாவட்டம் மேலமருத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குமாரி, பாலசுப்பிரமணியன், சுப்புலட்சுமி, செல்வி, கிருத்திகை, வாசன் ஆகிய 5 விவசாயிகள் திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் 2020-21 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு தங்களுக்கு முறையாக கணக்கிட்டு வழங்கப்படவில்லை என வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கினை 90 நாட்களுக்குள் விசாரித்த திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் தீர்ப்பினை வழங்கியது. இந்த தீர்ப்பில் 5 விவசாயிகளுக்கும் முறையாக பயிர் காப்பீடு வழங்கப்படாததால் அவர்களுக்கு மன உளைச்சல் மற்றும் பொருள் நஷ்டம் ஏற்படுத்தியதற்காக 3,25,000 ரூபாய் நஷ்ட ஈடும், வழக்கு செலவு தொகையாக 50,000 ரூபாயும், மாவட்ட ஆட்சியர், வேளாண் இணை இயக்குனர், இப்கோ டோக்கியோ பொது காப்பீட்டுக் கழக முதுநிலை மேலாளர் ஆகியோர் இணைந்தோ அல்லது தனித்தோ வழங்க வேண்டும் என அதிரடி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் அல்லிநகரம் நகராட்சிக்குட்பட்ட பொம்மையகவுண்டன்பட்டி மயான பகுதியில் குறிப்பிட்ட இடத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பாக பொது கழிப்பிடம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியாகி கட்டுமான பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் பொது கழிப்பிடம் கட்டினால் தங்களது மயான பகுதியில் எல்லை குறைக்கப்படுவதால் அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக தேனி அல்லிநகரம் நகராட்சியை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற நகராட்சி மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியின் வனப்பகுதியில் இருந்து வந்த குரங்கு ஒன்று மின்சாரம் தாக்கி பாதிப்புக்குள்ளானது. அதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் சிலர் குரங்கை மீட்டு கால்நடை மருத்துவர்களின் உதவியோடு முதலுதவி செய்து பாதுகாப்போடு வனப்பகுதிக்கு அனுப்பி வைத்தனர். இளைஞர்களின் மனிதாபிமானம் மிக்க இந்த செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். மேலும் குரங்கிற்கு முதலுதவி அளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பலதரப்பு மக்களின் பாராட்டையும் பெற்று வருகிறது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தரின் 83rd பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் லீலாபாய், மாவட்ட தலைவர் பாபகாசி ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராஜபாளையம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் கடந்த ஆட்சிக்காலத்தில் கிராமப்புற ஊராட்சிகளில் 500,000 மதிப்பீட்டில் புதிதாக பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த 2018 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் பகுதியில் 30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் இந்த பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் பூட்டப்பட்டு பயன்பாட்டில்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்போதும் பூட்டப்பட்ட நிலையிலேயே உள்ளது. இதனால் இப்பூங்காவில் அமைக்கப்பட்ட விளையாட்டு சாதனங்களும் உடற்பயிற்சி பொருட்களும் துருப்பிடித்து காட்சியளிக்கின்றது என அப்பகுதி பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை மீண்டும் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் நடந்தது தென்மண்டல கவுன்சில் மாநாடு. இது முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு, ஆளுநர்கள் மாநாடு அல்ல. ஆனால் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை ரங்கசாமி புறக்கணித்ததன் பின்னணி என்ன என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவம் பாஜகவிற்கும் ரங்கசாமிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாட்டால் அவர் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்துள்ளார். ஆகவே புதுச்சேரி மக்கள் மத்தியில் முதல்வர் ரங்கசாமி பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 23,38,00,000 மதிப்புள்ள அதிநவீன ஆம்புலன்ஸை தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் வழங்கி துவக்கி வைத்தார். வென்டிலேட்டர் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் வகையான இந்த ஆம்புலன்ஸ் தொலைதூரத்திலிருந்து நோயாளிகளை சிகிச்சைக்கு அழைத்து வர உதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து பேசிய அவர்,
நெருக்கடியான மனநிலையில் உள்ள பொழுது மீம்ஸுகளை பார்த்தால்தான் நகைச்சுவை உணர்வு ஏற்படும். அதிலும் தமிழகத்தில்தான் மீம்ஸுகள் அதிகமாக உள்ளது. அது பாராட்டப்பட வேண்டியது. நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என நகைச்சுவையாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களது தொகுதியில் நீண்ட காலமாக உள்ள முக்கியமான 10 பிரச்சனைகள் அல்லது குறைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கலாம் என கோவை ஈச்சனாரி பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி தலைமையில் கோவை மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 9 பேரும் அவரவர் தொகுதியில் உள்ள முக்கியமான 10 கோரிக்கைகளை பட்டியலிட்டு அழைத்து மாவட்ட ஆட்சியரிடம் அப்பிரச்சனைகள் குறித்து தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ஓட்டமெத்தையில் உள்ள மின் செயற்பொறியாளர் அலுவலக எதிரில் நாமக்கல் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர் சங்கம் CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சாரம் தனியார் மயமாவதை கண்டித்தும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்சார திருத்த மசோதா 2022 மசோதாவை திரும்ப பெற வேண்டும், அடிக்கடி ஏற்படும் மின் தடையை சரி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு A.அசன் தலைமை தாங்கினார். மேலும் சங்க மாவட்ட தலைவர் கோ மோகன், ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், ஒன்றிய பொருளாளர் முருகேசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் R.ரவி மற்றும் CITU சங்க நிர்வாகிகள், வர்க்க வெகுஜன அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் கொத்தமங்கலம் ஊராட்சியில் 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் இன்று திறக்கப்பட்டது. தமிழக சுற்றுச்சூழல் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று புதிய கட்டிடம் மற்றும் நெகிழி அழிக்கும் கருவி உள்ளிட்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னை கன்றுகளை வழங்கிய அமைச்சர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஊராட்சியில் 50 மரக்கன்றுகளை பொதுமக்களோடு இணைந்து நட்டு வைத்தார். முன்னதாக மரக்கன்றுகளை நடும் விழாவில் ஊழியர்களை எதிர்பார்க்காமல் மண்வெட்டி கொண்டு அமைச்சரை சரி செய்ததை பார்த்த நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷாநவாஸ் மற்றும் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என பின்னணி பாடல் பாடி ஊக்குவித்தனர். முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் 8ஆம் தேதி நெல்லையில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு 330 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்கிறார். இந்த விழாவிற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் தாமரைக்கண்ணன் ஆகியோர் விழா மேடை, பொதுமக்கள் அமரும் இடம், முதல்வர் வாகனம் வரும் பாதை, வாகன நிறுத்தம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மதுரையில் மூக்கையா தேவரின் நினைவு நாளை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் R.B. உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன் மூக்கையா தேவரின் 100வது பிறந்த நாளை நினைவு நாள் என தவறாக குறிப்பிட்டார். அருகில் இருந்த நிர்வாகிகள் அதை திருத்தினர். மேலும் அதிமுகவின் இருதரப்பு சார்பிலும் தனித்தனியாக பெருவாரியான தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தியதால் அசம்பாவிதத்தை தவிர்க்கும் பொருட்டு 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மக்களை தேடி மருத்துவம் திட்ட ஊழியர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்துள்ளனர். அதில் தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தன்னார்வலர்கள் என்ற முறையில் தமிழகம் முழுவதும் சுமார் 11,000 பேர் பணியமர்த்தப்பட்டு இத்திட்டத்தை அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. இதில் பணியாற்றும் தன்னார்வ ஊழியர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். எனவே தமிழக அரசு எங்களை ஊழியர்களாக அங்கீகரித்து அரசு ஊழியர்களுக்கான சலுகைகளை வழங்க அரசுக்கு பரிந்துரைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.